அனைவருக்கும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விளையற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விளக்கி சகல நன்மைகளால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பானாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென். தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாம் கர்த்தர் நிச்சயமாகவே என்ன செய்யணும்னு கர்த்தர் நினைச்சிருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே தேவன் செய்து நடத்துவதற்கு தேவன் நன்றாக இருக்கிறார். இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை மையமாக வச்சு தொடர்ச்சியாக வேதத்தை கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமே. நான் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை மையப்படுத்தி எசையா 54:10 மையமாக வைத்து தொடர்ச்சியாக நாம் வேதத்தை கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமே. எசையா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர் கிருபை நம்மை விட்டு என்ன செய்யாது, ஒரு நாளும் விலகாது. அந்த கிருபை என்பது அபிஷேகம் பார்த்தோம். அபிஷேகம் என்பது ஆண்டவர் என்று பார்த்தோம். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மை விட்டு அவர் என்ன செய்யக்கூடாதுன்னா விலகக்கூடாது என்று கர்த்தர் நினைக்கிறார். ஆனா விலகக்கூடாது நினைக்கிற ஆண்டவரை நாம் விலக வச்சிடக்கூடாது. விலகக்கூடாது நினைக்கிற ஆண்டவரை நாம் என்ன செய்யக்கூடாது, விலக வச்சிடக்கூடாது. நம்முடைய செயல்கள் ஆண்டவர் விலக வைக்குமா? விலக வைக்கிறது மாட்டம் இல்ல. ஆதரவா இருக்கிற ஆண்டவரை எதிரியாக என்ன செஞ்சிடும், மாற்று. ஆதரவா இருக்கிற ஆண்டவரை எதிரியாகவே என்ன செஞ்சிடும், மாற்று. இல்லையா? சவுலுக்கு ஆரம்பத்துல ஆண்டவர் ஆதரவா இருந்தா கடைசி என்ன மாறிட்டாருன்னா, சாமுவேல் அழகா சொல்றாரு, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு எதிரியா நிற்கும் போது நான் எப்படிப்பா உனக்கு உதவி செய்ய முடியும். ஆமே. அப்ப ஆண்டவர் ஆதரவா இருந்தாதான் அத்தனை உதவிகள் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் ஆதரவா இருந்தா அத்தனை உதவிகள் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். ஆமே. ஆண்டவர் ஆப்போசிட்டா மாறிட்டாருன்னா ஒரே ஒரு உதவி கூட கிடைக்காது. என்ன சொல்ல போனா பிசாசு கூட உதவி செய்யாது. என்ன செய்யாது, உதவி செய்யாது. கடைசி கூட உதவி செய்ய முடியல. விசாசு கூட கதவுல என்ன செய்ய முடியல, காப்பாத்த முடியல. இல்லையா? எங்க சவுள் காப்பாத்தன பண்ணி பார்த்தா கத்தான் கைவிட்டாரு. கடைசி பிசாசு என்ன செய்ய முடியல, விசாசு கூட உதவி செய்த அளவுக்கு கதை லாக் பண்ணிடுவான். எல்லா வாசலையும் அடைச்சிருவான். தோட்டம் வாசலையும் அடைச்சிட்டு சாவியை தொலைச்சிருவான். சாவிய ஏன் சாவியை தொலைச்சிருவாரு? அவர் இரக்கம் உள்ள ஆண்டவர் இல்லையா? ஐயோ ஆண்டவரே என்ன பண்ணிடுவாரு? ஒருவேளை மனசு மாதிரி தொடர்ந்துட்டா என்ன பண்றது? அதனால என்ன செஞ்சாரு, சாவியை தொலைச்சு அப்படி சாவியை தூக்கி கடல்ல போட்டுருவார். கடல்ல போட்டுருவாரு. எதுக்கு? உனக்கு உதவியே என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்பதற்காக அதை செய்வார். உதவியே செய்யக்கூடாதுன்றதுக்காக அப்படி நான் செஞ்சிருவாரு. அப்படி செய்யறதுக்கு விட்டுறாங்க. அப்படி செய்யறதுக்கு என்ன பண்ணிடாத விட்டாங்க. என்ன பண்றதுக்கு, உனக்கு கிடைக்கிற உதவிகள் எல்லாம் லாக் பண்ணி லாக் பண்ணி ஒவ்வொரு டோரா லாக் பண்ணி லாக் பண்ணி கடைசியை மொத்த கேட்டை போட்டு சாவியை தொலைக்கிற அளவு காண்டவரை விட்டுடாத. உன்னோடு கூட இருக்கணும்ன்றது கர்த்தருடைய ஆசை, கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய தாகம், கர்த்தருடைய ஏக்கம், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய ஆசை. ஆமே. ஆனா தேவன் அதை விட்டு விலகிற அளவுக்கு என்ன பண்ணிடாதுன்னா நம்மளை தள்ளி விட்டுடக் கூடாது என்பது தேவனுடைய ஒரு அங்கலாய்ப்பு. பவுலே கிட்ட சொல்லுமா, எதுக்குமே பயப்படாத நானு உன்னே உனக்கு பயப்படுறேன். எதுக்கு? ஏவாட சர்ப்பம் வஞ்சதை போல உங்கள் இருதயமும் சாத்தானால் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் என்ன பண்ணிருக்கிறேன், பயந்து இருக்கிறேன் அப்படின்னு புரிந்திருக்கு. பவுலும் பசங்கிறதுவா, எதுக்குமே பயப்படாத பவுலு. எதுக்கு பயப்படுறாரு? ஒருவேளை நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்களா, நீங்க ஏமாந்து போயிருவீங்களா, உங்க நேரம் ஈஸியா வலையை படிச்சு சிக்கி அந்த வலையில போட்டு கட்டி நாக் பண்ணி விட்டுடுவாங்களா, ஒரு வேடனுடைய கண்ணில அகப்பட்டுடுவியா, சத்துருவ கண்ணில சிக்கிக்குவியான்னு என்ன இருக்கு, ஒரு பெரிய பயம். பவுல்கிறதை போல எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்கு. என்ன பயம், எங்கேயாவது போய் மாட்டிக்குவியா, எங்கேயாவது போய் சிக்கிக்குவியா, எங்கேயாவது வெளியே வர முடியாத அளவுக்கு என்ன பண்ணிடுவேன், சிக்க வச்சிருவாங்களான்னு என்ன இருக்கு, ஒரு பயம். சர்பமானது தன்னுடைய தந்தரத்தினாலு ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி
கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். என்ன செய்ய மாட்டாங்க? ஒன்றும் பயப்பட மாட்டாங்க இல்லையா? தலைகளை தொங்க விட்டா என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டா. தலைகளை தொங்கிட்டு வெளியே வரக்கூடாது பண்ணாலும் பயப்பட மாட்டா. எதுக்குமே பயப்பட போகுது. எதுக்கு பயப்படுறாரு? உங்க மனசு வஞ்சிக்கப்பட்டு போயிடுமோன்னு எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு பயம் இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆமே. அப்ப நம்ம இருந்தா பயந்துடக்கூடாது, நம்ம பதுங்கி போயிடக்கூடாது, சிக்கிடக்கூடாது என்பது தேவனுடைய பெரிய ஆசை. கர்த்தர் நம்ம கூடவே இருக்குன்றது கர்த்தருடைய வாஞ்சை. ஆனா அவர் நம்ம விட்டு விலகிறத மட்டுமில்ல, நமக்கு சத்துருவாக என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம மாத்தி விட்டுடக்கூடாது. ஆதரவா இருக்கிற ஆண்டவரை ஆப்போசிட் என்ன செய்யக்கூடாது, மாத்தி விட்டுறக்கூடாது. பக்கத்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் ஆதரவா இருக்கும் நினைக்கிறாரு. நல்லா கையை பிடிச்சு குளிக்க சொல்லுங்க, ஆண்டவர் ஆதரவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரை ஆப்போசிட் ஆக்கிறாரு, எதிர்பார்த்தி ஆக்கிறாரு. என்ன பார்த்தியா? எதிர்பார்த்தி ஆக்கிறாரு அப்படின்னு இல்லையா? அப்ப கர்த்தர் யாரோட கூட இருக்க விரும்புறா? இருக்கணும்னாக்க நம்ம என்ன செய்யணும்? அவர் இருந்தா என்னமெல்லாம் நமக்கு சம்பவிக்கும் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த 6 மாதங்கள் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்க. அந்த 7வது மாதத்தில் அதை தான் தொடர்ந்து கவனிக்க உதவி செஞ்சு கடந்த வாரம் சங்கீதம் 23:1 மையமாக கொண்டு நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அந்த இருக்கிறார்ன்றது எங்க இருக்கிறார்? ஆதரவா இருக்கிறாரா, ஆப்போசிட்டா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்து. சோ கள்ளனா இருக்கிறாரா, கொள்ளகாரனா இருக்கிறாரா, மெய்ப்பனா இருக்கிறாரா? நமக்கு மூணு என்ன செய்யுது? கள்ளனும் வரா, கொள்ளகாரனும் வரா, மெய்ப்பனும் வருகிறான். ஆண்டவர் நமக்கு யாராக வரணும்? யாருக்கு ஆண்டவர் யாரா வருகிறா? யாருக்கு ஆண்டவர் யாராக வருகிறா? எல்லாருக்கும் என்னவா வரல, மெய்ப்பனா வரல. அவருடைய ஆடுகளுக்கு அவர் மேய்ப்பனா இருக்கிறார். அவருடைய ஆடுகளுக்கு அவர் மேய்ப்பனா இருக்க. அப்ப எந்த ஆடு சொல்லுது? அவரை மேய்ப்பனா கொண்ட ஆடு சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். எங்க மேய்ப்பரா இருக்கிறாருன்னு சொல்லல. 50 பேர் அங்க இருந்தாலும், 100 பேர் அங்க இருந்தாலும், 10 பேர் இருந்தாலும், அத ஒருத்தர் சொல்ல முடியுது. என்ன சொல்ல முடியுது? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமான்னு பைபிளை பார்த்து சொல்லாதீங்க, அனுபவத்தை ரீதியா சொல்ல முடியுமான்னு பாருங்க. அனுபவ ரீதியா கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு பாருங்க. எதன் அடிப்படையில? அனுபவத்தின் அடிப்படையில சொல்லுங்க. உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? உங்களோட ஆண்டவர் மேய்க்கிறாரா? உங்களோட ஆண்டவர் மேய்க்கிறாரா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். யாருக்கு மேய்ப்பரா இருக்கிறா? அவர் மேய்ப்பரதா என்ன நடக்கணும்? கடந்த வாரம் கவனிச்சோம். இந்த வாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். சங்கீதம் 23:2 கொஞ்சம் வாசிக்கலாம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அப்ப அந்த புல்லுள்ள இடங்களில் மேய்க்கணும்னா அவர் நடத்தி கொண்டு போகும் இல்லையா? இத யோவான் 10வது அழகா சொல்ல முடியும். என்னது? அவன் வந்த இடத்துக்கு வந்து அந்த வாசல பொண்ணு பொண்ணு கடன் வாசிக்கணும்னா யோவான் 10:1 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியா பிரவேசிக்காமல் வேறு வழியா ஏறுகிறவன் கள்ளனோ கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அந்த ஒரு வசத்தில் வந்து கொஞ்சம் வாசலை காக்கிறவன். அப்போ அந்த வாசல் காக்கிற காவலாளிக்கு தெரியாம யார் உள்ள போக முடியாது? மேய்ப்பன் உள்ள போக முடியும். மேய்ப்பன் உள்ள போக முடியாது. வாசலை காக்கிறவன் யாருக்கு திறக்கிறான்? மெய்ப்பனுக்கு திறக்கிறான். அப்ப அந்த கள்ளனு கொள்ளைக்காரன் எப்படி வரல? வாசல் வழியா வரல, அவன் வேறு வழியா வரான். ஆட்டு கிட்ட என்ன வரான்? அப்ப ஒரு ஆட்டு கிட்ட மெய்ப்பனுக்கு தெரியாம, அந்த காவல்காரனுக்கு தெரியாம ஒருத்த வந்தானா அவன் கல்ல. அந்த ஆடுகள் என்ன செய்யறான்? மெய்ப்பன் ஒரு ஆளு, காவல்கார ஒருவர் இல்லையா? காவல்கார ஒருவர், மெய்ப்ப ஒருவர். இந்த மேய்ப்பனா இருந்தாலும் யாருக்கு தெரியுது? காவல்காரனுக்கு தெரிஞ்சு ஆட்டுகிட்ட வந்தா அவன் யாரு? அவன் மேய்ப்பன் இல்லையா? காவல்காரனுக்கே தெரியாத ஆட்டுகிட்ட மட்டும் வந்து போறான் அவன் யாரு? கள்ளன். நம்ம கிட்ட வர்றவன் கள்ளனா மேய்ப்பனா? நம்மகிட்ட வராங்கல்ல, நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல, எதுக்கு வருவாங்க?
ஜோமன வருவாங்க இல்லையா, நம்மள விசிட் பண்ண வருவாங்க இல்ல, நம்மள விசிட் பண்ண வர்றவங்க கல்லனா மேய்ப்பனா, மேய்ப்பனா அந்த யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், காவல்காரனுக்கு தெரியும் இல்லையா, காவல்காரனுக்கு தெரியும், கல்லனா யாருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்ப யாருக்குமே தெரியாத ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு ஜோமைட்டு போறாங்கன்னா வந்து போனவ யாரு, கல்லன் இல்லையா, கல்லன கல்லன எந்த ஆடு ஏற்றுக்கும், அவருடைய ஆடு அல்லாததுதான் கல்லனை அப்செட் பண்ணவே ஒழிய அவருடைய ஆடு என்ன செய்யும், அவனை ஒரு நாள் யாருக்கு தெரியும், இந்த சத்தம் யாருடைய சத்தம் இல்ல, மெய்ப்பனுடைய சத்தம் இல்ல, இது யார் சத்தம், கல்லனுடைய சத்தம். அப்ப அந்த கல்லனுக்கும் இந்த ஆட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, தண்ணியோட சேர்ந்துடும் அப்ப சரியான ஆடு யாரோட சேர்ந்தரும், மேய்ப்பனோட சேர்ந்தரும். அப்போ சரியா மேய்ப்பனோட சேராத ஆடு எந்த ஆடு, அது கல்லனுடைய ஆடு இல்லையா. அப்ப கல்லனுக்கும் ஆட்டுக்கு என்ன இருக்கு, தொடர்பு இருக்குது, மேய்ப்பனுக்கும் ஆட்டுக்கு என்ன இருக்கு, தொடர்பு இருக்கு, நான் எந்த ஆடு என்பதை நான் தான் முடிவு பண்ணணும், ஆடுதான் நான் எந்த ஆடு, அந்த தொழுவத்துல எந்த ஆடு இருக்குது, அவனுடைய ஆடும் இருக்குது, அவனுடைய அல்லாத ஆடும் இருக்குது இல்லையா. இப்ப தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே நடத்தி கொண்டு போகிறான், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் எவன் சத்தத்தை, அங்க யார் யார் போறான், கல்லனும் போறான், கொள்ளைக்காரனும் போறான், மேய்ப்பனும் போறான். இந்த சரியான மேய்ப்பனுடைய ஆடு என்ன செய்தனா, யார் சத்தத்துக்கு செவி கொடுக்கணுமோ அவன் சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுக்குது. கல்லன் மேய்ப்பன் மாதிரி சத்தம் போட்டாலும் செவி கொடுக்கல, கொள்ளக்காரன் மேய்ப்பன் மாதிரி போட்டாலும் செவி கொடுக்கல. அப்ப நம்ம கிட்ட வர்றது யாரு, யாருக்கு தெரிஞ்சுக்கணும், ஆடுகளுக்கு தெரிஞ்சுக்கணும், ஆடுகளுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட வர்றது யாரு, நம்ம கிட்ட வர்றது யாரு, அவன் மேய்ப்பனா, அவன் கல்லனா, அவன் கொள்ளைக்காரனா, இந்த மூணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம மோசம் போகிறதை யாருமே தடுக்க முடியும், நம்ம மோசம் போறத யாருமே தடுக்க முடியாது, யாருமே தடுக்க முடியாது. எப்ப தெரியும், இந்த ஆட்டுக்கு தெரியுமா, கீழே வந்தீங்கன்னா ஏழாவது எட்டாம் வசனம் பாருங்க, ஏழாவது எட்டாம் வசனம் பாருங்க, நல்ல மேய்ப்ப தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் இல்லையா. கல்லனும் கொள்ளைக்கட்டமா இருக்கிறவன், நானே நல்ல மேய்ப்ப தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான், மேய்ப்பனா நல்ல மேய்ப்பனா இராதவனோ ஆடுகள் சொந்தம் அல்லாததுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு, இந்த ஆடு எப்பதான் தெரியும், ஓனாய் வந்து கழுத்தை பிடிக்கும் போதுதான் தெரியும், ஓஹோ என்னது மேய்ப்பன் இல்லாத என்ன பண்ணிட்டு சிக்கிட்டன், எப்ப தெரியும் தெரியுமா, ஓனாய் வந்து கழுத்தை பிடிக்கும் போதுதான் தெரியும், எப்ப தெரியாது ஓனாய் வருகிற வரைக்கும் தெரியாது. அப்போ பிரச்சனைகளும் போராட சத்துரு கொண்டு வர்ற வரைக்கும் தெரியாது, சத்துரு போராடுற வரைக்கும் தெரியாது, சிக்க வைக்கிற வரைக்கும் தெரியாது, ஓனாய் வந்து கழுத்தை பிடிக்கும் போதுதான் ஆட்டுக்கு தெரியும், ஓஹோ நம்ம என்ன பண்ணிட்டோம், தனி இல்லாத எத்தனை பண்ணிட்டோம், சிக்கிட்டோம். எப்ப தெரியும் தெரியுமா, கழுத்தை பிடிக்கும் போதும் தெரியும், கழுத்தை பிடிக்கும் போது யார் காப்பாத்துவா, மேய்ப்பன் இருந்தா மேய்ப்பன் என்ன இருக்கும், தடி இருக்குது, ஓங்கி வருவாரு, தாவி வருவாரு, அடிப்பாரு, சிங்கத்தை கிழிச்சு போடுவாரு, ஆட்டை காப்பாத்தி கூட்டு போயிடுவாரு இல்லையா. ஆனா ஆடு எங்க இருக்குது,
மேய்ப்பன்கிட்ட இல்ல, அது யார்கிட்ட இருக்குது? கொள்ளக்காரன் கட்டியும் கள்ளன் கட்டி இருக்கிறதுனால அந்த கள்ளன் பார்த்தா முடிஞ்ச வரல கரம் தான், முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கரம் தான். இப்ப ஓனாய் வருது, என்ன பண்ணிட்டான்? இந்த ஆட்டுக்கடிக்கு சம்மந்தம் என்ன போயே போயிட்டான். ஆக என்ன போச்சு? அதோட ஆட்டுக்கதை முடிஞ்சு போச்சு. அதோட ஆட்டுக்கதை அதோட முடிஞ்சு போச்சு. ஆட்டுக்கதை முடியாது இருக்கிறேன்னா இப்ப ஆடு யான பாக்கணும், சத்தத்தை கவனிக்கணும். நம்ம காதல் விழுகிற சத்தத்தை கவனிக்கணும். நாம சரியான சத்தத்தை கவனிக்கலன்னு சொன்னா நமக்கு வருகிற பாதிப்புல கர்த்தர் 100% உதவி செய்யவே மாட்டார் என்று வேதத்தின் ஆதாரமும் உங்களுக்கு சொல்லுங்க. 100% உதவி செய்ய கர்த்தர் முன்வரவே மாட்டார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? கல்லனா மேய்ப்பனா கொள்ளக்காரனா என்பதை என்ன பண்ணும்? நான் அறிஞ்சிக்கணும். இப்ப அந்த சரியான என்ன அது கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாரியா? இந்த புல்லுள்ள இடங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவர் நடத்தி கொண்டு போகணும். இப்ப வாசிக்கோங்க, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்து வெளியே விட்ட பின்பு போகிறான். ஆடுகளோடு அவருடைய ஆடுகளோடு இருக்கிறார். அவருடைய ஆட்டுக்கு மத்த ஆட்டுக்கு என்ன வித்தியாசம்? அவர் ஆடுனா அவர் சொல்றத மட்டும்தான் கேட்கும், அவர் சொல்றத மட்டும்தான் கேட்கும். வேற ஆடு சொல்றத கேக்குதுன்னா அந்த ஆடு அவருடைய ஆடு இல்ல, அவருடைய ஆடு இல்ல. அப்ப யாரெல்லாம் சொல்லுவாங்க ஆட்டுக்கு? அந்த ஆட்டுக்கே சொல்லும், அந்த மனசே சொல்லும். ஒண்ணு ஓனக்க கூலியாளுன்னு சொல்லுவான், சார் கொண்டாக்காரன்னு சொல்லுவான், கல்லனும் சொல்லுவான், சொல்லலாம். யார் சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன், எது சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன், எப்படி சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன்ற மனநிலைக்கு நான் இருந்தேன்னா நான் சரியான மேய்ப்பனுடைய ஆடா என்பதை நீ தான் கவனிச்சு. இப்ப அந்த ஆட்டுக்கிட்ட யாரும் போறான்? கொள்ளக்காரனும் போனான், சத்தம் போட்டு பார்த்தான், என்ன பரவே இல்லை, அந்த இடத்தை விட்டு ஆடி வெளியே அசையவே இல்லை இல்லையா. கொள்ளக்காரனும் போனான், அந்த ஆட்டை கூப்பிட்டான், அந்த ஆட்டை என்ன செய்யவே இல்லை, அசையவே இல்லை. எப்படிதான் இருக்குது? அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அந்நியனுக்கு என்ன செய்யல? அவன் சத்தத்தை கேட்கவில்லை. இது யார் சத்தமே தெரியுது? நம்மளை கூப்பிடல, இது நம்மளை கூப்பிடல, இது நமக்கு அல்ல. எனக்கு நமக்கு வர சத்தம் எப்படி இருக்கும்? என்ன வித்தியாசம் அந்த பணத்தை எண்ணி 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 அவன் பழக்கப்பட்டதுனால எது கள்ள நோட்டும் நம்மளுக்கு தெரியும், எது நல்ல நோட்டும் நம்மளுக்கு தெரியும். அது போல மேய்ப்பனுடைய சத்தத்தையே கேட்டு 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 பழக நம்மளுக்கு தெரியும், இது மேய்ப்பனுடைய சத்தம், இது அந்நியனுடைய சத்தம் என்று சொல்லு. ஆமே ஆமே. அப்ப மேய்ப்பன் யாரு, கள்ளன் யாரு, யாருக்கு தெரியும்? ஆடுகளுக்கு தெரியும். ஆடுகளுக்கும் நம்ம காதல கேட்காக்கணும். கேட்கிற சத்தங்கள் எல்லாம் சரியான சத்தம் தான் சொல்லி ஏமாந்துட்ட வரைக்கும், நம்ம ஏமாறுகிற வரைக்கும் நம்மளை ஏமாத்திரம் இருந்துட்டு தான் இருப்பாங்க. நாம் ஏமாறுகிற வரைக்கும்
கர்த்தர் உதவி செய்ய மாட்டார் என்று வேதத்தின் ஆதாரமாக சொல்ற, அனுபவத்தின் ஆதாரமாக சொல்ற சத்தமா, இது சரியில்லாத அவருடைய சத்தமா. இந்த ஆடு சொல்லுது அண்ணியுடைய சத்தத்தை இந்த ஆடு என்ன செய்யல, அறியாதபடியினால் அவன் சத்தத்தை என்ன செய்யாது, செவி கொடுக்கவில்லை, பின் செல்லாமல் என்ன செய்யலாம், ஆனா பார்த்த உடனே நாலு மைல் தோத்திரையான்னு சொல்லி ஓடுது. ஏன் ஓடுது, தெரிஞ்சு போச்சு இது யார் சத்தம் இல்ல, என் மேய்ப்பனுடைய சத்தம் இது இல்ல. என் மேய்ப்பனா இப்படிதான் சொல்லுவா, இப்படிதான் செய்வான், இப்படிதான் பண்ணுவான், இப்படிதான் சத்தம் இருக்கும், இதை மையப்படுத்திதான் இருக்கும், இதை பேஸ் பண்ணிதான் இருக்குன்னு எதுக்கு தெரியுதுன்னா, ஆட்டுக்கு தெரியுது பாத்தியா, அதுதான் அவருடைய ஆடு. எல்லா சத்தமும் இல்லையா, எல்லா சத்தமும் பரிசுத்தாவி இல்லைன்னா கூட அல்லேலியா அப்படின்னு போடுற சத்தத்துக்கும் தோத்திரம் சொன்னாங்க, ஒண்ணு செய்ய வாய்ப்புகளே இல்லை என்பதை இன்னைக்கு நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஆண்டவர் யாரோடு கூட இருக்க விரும்புகிறாருன்னா, அவரால் நடத்தப்பட்டு இல்ல தேவன் நடத்துகிற படி ஒருவர் நடக்கிற மத்தியா, அந்த நடக்கிற நபரோடு கூட தான் தேவன் இருக்க விரும்புகிறார். இப்ப ஆண்டவன் ஆட்டை நடத்துற, அந்த ஆடு என்ன செய்யுது, எல்லா ஆடும் நடத்தல, அவருடைய ஆடு என்ன செய்யுது, அந்த செவி கொடுக்குது, அவர் நடத்துகிற படி என்ன செய்யுது, அவர் போறாரு, அந்த ஆடு என்ன பண்ணிட்டு இருக்குது, அவர் நடத்துகிற விதமா நடக்குது இல்லையா, அந்த ஆடு நடத்துகிற விதமா என்ன செய்து நடக்குது. அனுமதி இல்லாம அந்த ஆடு என்ன செய்யாது, அசைய கூட அசையாது. எத்தனையோ பேர் கூட்டு பார்த்தான், எத்தனையோ பேர் கள்ளன் கூட்டு பார்த்தான், கொள்ளக்காரன் கூட்டு பார்த்தான், திருடன் கூட்டு பார்த்தான், கூலிகாரன் கூட்டி பார்த்தான், யாராரோ கூப்பிடுறாங்க, அந்த ஆடு என்ன செய்யல, அதோட பட அமைதியா இருக்குது. என்ன நடத்துறதுக்கு நேரம் இன்னும் போ வரல,
என்னை எப்ப நடத்துறாரோ அப்ப நான் என்ன செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், நான் நடத்த நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அப்ப என்ன நடத்த ஆயத்தமா இருக்கும் போது நடக்குது பாத்தியா, அந்த ஆட்டுக்கு தான் அவர் யாரா இருக்கிறா, மேய்ப்பனா இருக்கிறா. அவரால் நடத்தப்படுகிற தேவ ஜனத்தோடு கூட தான் அவர் இருக்க விரும்புது. சரி, இப்ப வெளியே வர சொல்லிட்டார் இல்லையா, அதுக்கு என்ன கொண்டு போறாரு, புல்லுள்ள இடத்துக்கு கொண்டு போறாரு இல்லையா. சங்கீதம் 20 வந்திருக்கோம், என்ன கொண்டு போற, இப்போ புல்லுள்ள இடத்துக்கு கொண்டு போற இல்லையா, புல்லு இல்லையா, என்னது புல்லுள்ள இடம். எந்த புல்லுக்கு நேரம் மேய்ப்ப நடத்துவாரு, இந்த ஆட்டு இந்த ஆடு எந்த புல்ல மேஞ்சா இந்த ஆட்டுக்கு ஹெல்த்தியா இருக்குமோ அந்த புல்லுக்கு நேரம் தான் யார் நடத்துவார்னா மேய்ப்ப நடத்துவாங்க. சரியா, உங்களுக்கு மாடு மேய்க்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா, மாடு வளர்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா உனக்கு சொல்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா சோளத்துல ரெண்டு வகை இருக்கும், ஒன்னு நாட்டு சோளம் இன்னொன்னு செஞ்சோளம். அந்த சோளம் சிறப்பா இருக்கும் இல்லையா. இந்த சோளம் வரைச்சிட்டு கொஞ்சம் முளைச்சு வந்து அந்த முளைச்சு வரும்போது ஒரு நாலு இலை விடும்போது மேய்ஞ்சிட்டா மாட்டு ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை நல்லா வளர்ந்த பிறகு அந்த தட்டை அறுத்து மேய்ஞ்சாலும் அந்த மாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடைப்பட்ட நேரத்துல கொஞ்சம் தம்மா அளவுக்கு வளைச்சு வச்சுக்கோயே, இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு இப்ப மழை பெய்யல அப்படியே அந்த பயிர் வாடி இருக்கும். இந்த நேரத்துல போ அந்த மாடு அந்த 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 சோள பயிரை மேய்ஞ்சிச்சுன்னா சொக்கி மயக்கம் விட்டு மாடு செத்தே போயிடும். சோள பயிரை மேய்ஞ்சி செத்து சொக்கி செத்த மாடு ஏறாளம். இது ஆடு போய் மேயாது, நான் கிளக்க சொல்றேன். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஆடு என்னதான் தெரியும், வாடி கிடக்கிற சோள பயிர் தன்னை சொக்க வச்சு சாகடிக்கிற பயிரும் இது எப்படிதான் தெரியும், நல்லதா தான் தெரியும், பச்சையா தான் தெரியும் இல்லையா. ஆனா மேய்ப்பன் என்ன நடத்துகிறார் தான் முக்கிய மனசு புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், ஏன் பார்வைக்கு எல்லாமே சுவக்கே சுவக்கே, எது வாடி கிடக்கிற சோள பயிரை சாப்பிட்டு சொக்கி செத்தாலும் நல்ல பயிர் தான். இல்ல நல்ல பயிரை மேய்ஞ்சி நல்ல புல்ல மேய்ஞ்சி நல்லா வாழ்ந்தாலும் நல்ல பயிர் தான். இந்த ஆடு எது தெரியாது, டிசைட் பண்ண தெரியாது, எது நல்ல பயிர் எது நல்ல புல்லு எது சாக வைக்கிற புல்லு எதுக்கு தெரியாது, மாட்டுக்கு தெரியாது ஆட்டுக்கு தெரியாது. அது விட்டா என்ன செஞ்சிடும், அப்படியே மேய்ஞ்சிடும். அப்படி மேய்ஞ்சி உடனே தண்ணி குடிச்சு செத்த மாடுகள் ஏற, இப்பெல்லாம் இல்ல, இப்ப அந்த சோளம் இல்ல, இப்ப எல்லாம் என்னோட மாறி போச்சு. சரியா, இப்ப மாறி பாத்துக்கணும். நான் மாடு வச்ச காலத்துல நான் சொல்ல வரேன், எதை மட்டும் கவனமா பாத்துக்கணும், மாடு எதை மேய்ஞ்சாலும் பரவாயில்ல, எதை மட்டும் மேய்ஞ்சிடக்கூடாது, அந்த சொக்கர சோள பயிரை மட்டும் மேயாம பாத்துக்கிறது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. அப்ப எங்க உட்கார்ந்து கிடப்போம், மாட்டை விட்டுட்டு அந்த சொக்கர சோள பயிர் கிட்ட உட்கார்ந்து கிடப்போம். எதுக்கு, இங்க வந்து பயிர் குழந்த மாடு வேற எங்க மேய்ஞ்சாலும் பரவாயில்ல, வேற எங்க மேய்ஞ்சாலும் வேற எதை மேய்ஞ்சாலும் பரவாயில்ல, சொக்கரதம் மேஞ்சிச்சனா மாடு அதோட காய், மாடு அதோட காய். அப்படி அந்த மாட்டுக்கு என்ன தெரியாது, இது நம்மள சாக வைக்கிறது அப்படின்னு தெரியாது, இது நம்மள வாழ வைக்கிறதுனும் தெரியாது. எதுக்கு, மாட்டுக்கு இது சொக்க வைக்கிறதும் இத வாழ வைக்கிறதும் சாக வைக்கிறது யாருக்குதான் தெரியும், மேய்ப்பனுக்கு தான் தெரியும். ஆனா ஆடு என்ன நினைக்குது, இந்த இடத்துல புல்லு நல்லா இருக்குது, இங்க போய் மேய்ஞ்ச எப்படி இருக்கும், அருமையா இருக்கும் இல்லையா, மேயும் போது அருமையா இருக்கும், மேய்ஞ்ச பிறகுதான் எப்படி இருக்குன்னு ஆட்டுக்கு தெரியும். என்ன ஆடு அது பாக்குது, ஒண்ணுமே இல்லாத இடத்துல பக்கம் எப்படி இருக்குது, எவ்வளவு தல தல தலன்னு இருக்குது, இத மேய்ஞ்சா எப்படி இருக்கும், ஆட்டுக்கு ஆசை இருக்குமா, ஆட்டுக்கு ஆசை இருக்குமா, இருக்குதானே. ஆனா ஆடு பாக்குது, ஆடு போயிடுச்சுனாக்க அந்த நல்ல ஆட்டுக்கு தெரியும், என் மேய்ப்ப நல்ல மேய்ப்ப, இத மேஞ்சா எனக்கு நல்லது இருக்கும் நினைச்சிருப்பானா, என்ன எங்க விட்டுருப்பாரு, இந்த தரம் விட்டுருப்பாரு. ஆனா இங்க விடாம இங்க விட்டுருக்காரு, என்ன காரணம், இத ஏதோ ஒரு தீமை இருக்குது, அதனாலதான் என் மேய்ப்பன் என்ன செய்யல, இந்த இடத்துல நடத்தாம என இங்க நடத்துகிறார் என்று அந்த ஆட்டுக்கு புரிஞ்சிச்சுன்னா அந்த ஆடுதான் அவனால நடத்தப்படுகிற ஆடாக இல்லையா. சரி, இந்த ஆட்டுக்கு காலையிலே 5 மணிக்கு எல்லாம் குடும்ப தண்ணி ஃபுல்லா விட்டு காட்ட எப்படி இருக்கும், 5 மணிக்கு எல்லாம் கால அப்படி காட்ட வெடிகள் நட வர அப்படி தண்ணி பண்ணி திறந்து விட்டு குடும்ப நல்ல தண்ணி குடும்ப காட்டி விட்டுறாங்க. இது என்ன தெரியாது, புல்லே மேயம், ஏன் பயிர் ஃபுல்லாயிடுச்சு இல்ல, தண்ணி நிறைய பிடிச்சா சாப்பிடுவீங்களா, தன் பயிர் பசி வந்து ரெண்டு சொம்பு தண்ணி குடிச்சிட்டீங்க, ரெண்டு சொம்பு தண்ணி குடிச்சிட்டீங்க, எவ்வளவு பேர் சாப்பிடுவீங்க, பயங்கர பசி, தண்ணி குடிச்சு என்ன செய்ய முடியல. ஆனா சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட ரெடி இருக்குது, என்ன செய்ய,
ஒரு கஞ்சல் சொன்னா கூட பரவாயில்ல, அது இப்படி வேற சொல்றீங்களா இல்லையா? அப்படி முன்னாடி என்ன செய்ய முடியாது? அப்ப நாட்டுக்கு என்ன புரியுது? என் மெய் பண்ணா எப்ப வெளியே கொண்டு போவாருன்னு அவருக்கு தெரியும், எப்ப புள்ள மேய வைப்பாருன்னு அவருக்கு தெரியும், எப்ப தண்ணியை கொண்டு விடுவாருன்னு தெரியும். அவர் புல்லு கிட்ட நடத்தனா புல்லு கிட்ட போகுது, தண்ணி கிட்ட நடத்தனா தண்ணி கிட்ட போகுது, வெளியில போன விட்டா வெளியில போகுது. இந்த மேய்ப்பனுடைய பார்வையை தாண்டி இந்த மேய்ப்பன் நடத்தாத ஒரு இடத்துக்கு எது போகலன்னா அந்த நல்ல மேய்ப்பனுடைய ஆடு போகல. பத்தியா இந்த ஆட்டோட கூட தான் யார் இருப்பாருன்னா தேவன் இருப்பார். பக்கத்தை கைப்பிடிச்சுக்கிறங்க, நீங்க எந்த ஆடு? மேய்ப்பன் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ரக்க தட்டி பறக்கிற ஆடா, மேய்ப்பன் புல்லு மேய்க்கிறது கொண்டு போறதுக்கு முன்னாடியே நீங்களே போய் மேயற ஆடா, மேய்ப்பன் தண்ணிக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி நீங்களே போய் தண்ணி குடிச்சிட்டு படுத்து கிடக்குற ஆடா, மேய்ப்பன் தொழுவு கடத்துக்கு முன்னாடி நீங்களே போய் படுத்துக்கிற ஆடா, நீங்க எந்த ஆடு? அப்ப அந்த மேய்ப்பனுக்கு தெரியுது இன்னைக்கு ஆட்டுக்கு 12 மணி தான் சோறு போடணும்னா 12 மணி என்ன செய்யணும் ஆடு? அப்ப இன்னைக்கு ஆடு உபவாசம் இருக்குன்னு யாருக்கு தெரியுது? இன்னைக்கு ஆடு உபவாசம் இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குன்னு தெரியுது இல்லையா? இப்பெல்லாம் வேதிகை மருந்து கிடையாது, இருக்கான்னு தெரியல கொடுத்துருக்கான்னு தெரியல. முதல்ல அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு மணி என்ன கொடுத்துருவாங்க? வேதிகை மருந்து கொடுத்துருவாங்க. எதுக்கு? பிள்ளைக்கு அப்பதான் வயிற்று பூச்சி உட்காராது, பிள்ளை எப்படி இருக்கும்? நல்லா சாப்பிடுவான், நல்லா குண்டாகுவான்னு கொடுப்பான் இல்லையா? பிள்ளை மெழுதினே போறேன் சாப்பிடவே மாட்டேங்கிறேன்னு வயிற்று பூச்சி இருக்குமா? அப்ப என்ன கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம்? உங்களுக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கல, எனக்கு நிறைய கொடுத்தாங்க, உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? இப்ப யாரும் இப்ப அம்மாவுக்கு தெரியல பிள்ளைக்கும் தெரியல, அப்பெல்லாம் அம்மாவுக்கு பிள்ளைகளும் தெரிஞ்சு அம்மா கொடுத்தாங்க. இப்ப யாருக்கு தெரியாது? அம்மாவுக்கும் தெரியாது, அம்மா தெரியல பிள்ளைக்கு தெரியறதுக்கு. அதனால பிள்ளை எப்படி பண்ணி இப்படியே போய் நிக்குது, எப்படி போய் நிக்குது? அப்படியே போய் நிக்குது இல்லையா? இப்ப அம்மா தெரிஞ்ச என்ன தெரியும்? மேய்ப்பனுக்கு தெரியணும், என்ன தெரியணும்? ஓ, ஆடு மெழியுது, என்ன காரணம்? அப்ப நாங்க அப்படி போயிடுது இந்த மே மாசம் ஆச்சுனாக்க அது ஒரு சொல்லக்கூடாது, அதெல்லாம் அது சொன்ன கிடையாது, அது பண்ணி சரியா அது ஒரு ஒரு தலை இருக்கும், அந்த தலையை கொண்டு வந்து அது இடிச்சு ஒரு குறிப்பிட்ட கொழுப்பு எடுத்து உருக்கி அதை ரெண்டு கலந்து ஆட்டுக்கு போடணும். இதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? மேய்ப்பனுக்கு தான் தெரியுமே தவிர யாருக்கு தெரியாது? கல்லணத்துக்கு தெரியாது, கொள்ளக்காரனுக்கு தெரியாது. ஒரே வரையில சொன்னா நீங்க யாராலே நடத்தப்படுகிறீர்கள்? மேய்ப்பனால் மட்டும்தான நடத்தப்படுகிறேன் ஒரு ஆடானா இருந்தா மேய்ப்பன் சொன்ன மட்டும் நாம கேக்குறது இல்ல, மேய்ப்பன் கிட்ட நான் மேய போட்டுமா அப்ப யார் கேக்குறது இல்ல? ஆடு போய் கேக்குறது இல்ல. நான் தண்ணிக்கு போட்டுமா அப்ப யார் போய் கேக்குறது இல்ல? ஆடு போய் கேக்குறது இல்ல. நான் பட்டி விட்டு வெளியில போட்டுமா யார் போய் கேக்குறது இல்ல? ஆட்டுக்கு ஆடு போய் கேக்குறது இல்ல. நான் தொழுவத்துக்கு போட்டுமா அப்ப யார் போய் கேக்குறது இல்ல? ஆடு கேக்குறது இல்ல. ஆட்டை யார் நடத்தணும்? இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகி போச்சு. என்ன ஆகி போச்சு? இன்னைக்கு ஆடு மேய்ப்பு நடத்துற மாதிரி ஆகி போச்சு. முதல்ல எப்படி இருந்துச்சு? ஆடுகளை மேய்ப்பு நடத்தும் போது ஆடெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்ப ஆடு என்னவா மாறி போச்சு? ஆடு இப்ப மேய்ப்பு நடத்த ஆரம்பிச்சிச்சு. அங்க போட்டுமா போ, இங்க உட்காருமா உட்காரு, இத சாப்பிட்டுமா சாப்பிடு. இப்ப என்ன ஆகி போச்சு? இப்ப அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப யார் யார் நடத்துறது? தம்மால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனோட கூட தான் கர்த்தர் இருக்க விரும்புறான்னா இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யறன்னா யார் நம்ம யாரை வச்சு நம்ம அதை செய்யணும்? எனக்கு தோன்றுகிற மாதிரி செய்யறன்னா இல்ல மேய்ப்பன் நடத்துகிற மாதிரி நான் செய்யணும். இப்ப மேய்ப்பன் என்ன செய்யலாம்? இதை செய்யுங்க அப்படி சொல்லலாம் இல்லையா? இதை செய்ய வேண்டாம், இதை செய்யுங்க. இப்ப கட்டளை சொன்ன எத்தனை கட்டளை? கட்டளை எத்தனை? 613. 360 என்ன? செய்யக்கூடாது. 360, 240, 248 என்ன? செய்ய வேண்டும். அப்ப கட்டளை என்ன சொல்லுது? செய்யணும் சொல்லுது, செய்ய வேணாம்னு சொல்லுது. அப்ப இந்த ஆட்டுக்கு எதை செய்யணும்னு சொல்றாமோ அதை செஞ்சு, எதை செய்ய வேணாம்னு சொல்றாங்களோ அதை செய்யாம விட்டுச்சுன்னா இந்த ஆடு யாரால் நடத்தப்படுகிற ஆடு? மெய்ப்பனால் நடத்தப்படுகிற ஆடு. இந்த ஆட்டோட கூட தான் யார் இருக்கிறாருன்னா
தேவன் இருக்க விரும்புகிறார். அதான் சங்கீதம் 32:8 இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? சங்கீதம் 32:8 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உனக்கு போதித்து போதித்துறவங்களை நடத்தது நீங்க போறோம் வேலைக்கு போறப்பா அவரு வேலைக்கு போகணுமா நீ அவரை கூப்பிடணும் அவர் காலை சொல்லணும், டைம் ஆச்சு, என்னபடி எழுந்து கிளம்பி சொல்லுவாரா? சொல்லணும். யாருக்கு சொல்லுவாரு? அவருடைய ஆட்டுக்கு சொல்லுவார். அடுத்த மாட்டுக்கு சொல்லுவாரா? சரி, காலைல தான் பிள்ளை கால வைப்பீங்களா? 4 மணிக்கு எழுப்பீங்களா உங்க பிள்ளைகளை? சரி, 5 மணிக்கு எழுப்பீங்களா? சர்ச்சைக்கு வரது எழுப்புற அது வேற விஷயம். ஊருக்கு வரது எழுப்பீங்க தானே? டூர் போறதுக்கு, டூர் போறதே இல்லையா அடிச்சுதான் அடிக்கலையா ஒரு மூணு மணிக்கெல்லாம் பிள்ளைங்களை அனுப்பிடுவேன் இல்லையா சரி, அவன் எடுப்ப ஊருக்கு போறதுக்கு டூருக்கு போறதுக்கு அதே சர்ச்சைக்கு போறதுக்கு பிள்ளைங்க அம்மா வேலை போதா அதுல போகுது இல்லையா அதான் சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கார அக்கா பிள்ளைய 4 மணிக்கு எழுப்பினா பக்கத்து வீட்டுக்காரருக்கு ரொம்ப கஷ்டமாக்குது. என்னன்னு, எங்க பிள்ளைய 4 மணிக்கு எல்லாம் எழுப்புறீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு பயங்கரமா என்ன பண்ணி இருக்குது, பயங்கரமா படிச்சுட்டு என்ன பண்ணி இருக்குது, இப்பதான் வந்து உட்கார்ந்து நைட்டு 1 மணிக்கு தான் படுத்திருக்குது. அந்த பிள்ளைய எங்க போய் எழுப்புறீங்கன்னு பக்கத்து வீட்டுக்கா சொல்லுது. ஆனா இந்த அக்கா இந்த வீட்டு பிள்ளை எப்ப எழுப்புது? 4 மணி ஆச்சு, உண்மையெல்லாம் தூக்கணுது இல்லையா? அடுத்த விட்ட பிள்ளைய எழுப்புனா 4 மணிக்கு என்ன கஷ்டமாக்குது, நம்ம விட்ட பிள்ளைய எழுப்புனா 4 மணிக்கு இஷ்டமா இருக்கு இல்லையா?
இவனுக்கு ஒரு ஆசை வந்து என்ன ஆசை, நம்ம அவன் சாப்பிட்டா நல்லதா நடக்கிறான், நாம என்ன செய்யலாம், சாப்பிட்டா மத்திய அக்காலே முடிஞ்சு போச்சு. அவன் சாப்பிட்டா நல்லா இருக்கும், நீ சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அவன் போட்டா நல்லா இருக்கும், நீ போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இன்னைக்கு என்ன பிரச்சனை, புளிய பார்த்து பார்த்து பூனை என்ன போச்சு, சூடு பாட்டுக்கு பார்த்தா பிரச்சனை. போட்டிருக்கீங்களா? என்ன ஆகும், போன உடம்பு தாங்குமா? போன செத்தே போச்சு. ஏன், உன்னை கர்த்தர் எப்படி நடத்த விரும்புகிறார், உன்னை தேவன் எப்படி நடத்த விரும்புகிறார், அப்படின்னு சொல்லி போனா அது என்னவா இருக்காதுன்னா, நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கா, அவங்களுக்கு இருக்கலாம், நமக்கு இருக்குமா? அப்ப தேவனால என்ன செய்யப்படணும், நடத்தப்படும் போது அவரால் நடத்தப்பட்டால் மாத்திரம்தான் நாம எப்படி இருக்க முடியும்னா ஆசீர்வாதமா இருக்க முடியும். அவர்களோட மட்டும்தான் கட்டளை இருப்பான், யாரோட, அவர் நடத்துகிறபடி நடக்கும். வேணவா ஸ்டாப், அவ்வளவுதான், வேணா ஸ்டாப், அவ்வளவுதான், கதையே அது போல பேச்சே கிடையாது. வேணாமா, ஓகே சரி, இடமே கிடையாது, நோனா முடிஞ்சு கதை, அவ்வளவுதான். யார் நடத்த எனக்கு பிடிக்காம நான் ஒரு பாதையை வகுத்துட்டு போனா அந்த பாதை எனக்கு என்னவா முடியும்? தெரிஞ்ச வேத பகுதி யோனாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை வந்து வாசிக்கிறோம். யோனாவின் புஸ்தகம் பெரிய தீர்க்கதரிசி, பெரிய சாம்ராஜ்யம் பெரிய சாமான தேவ ஜனத்துக்கு ரொம்ப அச்சுறுத்தல இருந்தவங்க யாருன்னா அசீரியர்கள் தான். இப்ப அந்த அசீரியனுக்கு மனசை சொல்றாரு, பிரசங்கம் என்ன சொல்றாரு, ஏற்கனவே அவன் யாரு, பயங்கர மோசமான ஆள், யாரு, அசிரியர். ஆண்டவரே சொல்லாம ஆண்டவரே சொல்லியான சொல்லுவோம், யாரு, அசிரியன் ராஜா. அந்த சனையர் பதில் சொல்றான், என்ன சொல்றான், ஆண்டவர் சொல்லாமலே நான் அங்க வந்தேன், ஆண்டவர் சொல்லிதான் அங்க வந்திருக்கிறேன், எல்லாம் போகணா, எல்லாம் சண்டைக்கு போக சொல்லிருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லிருக்கிறாரோ, சண்டைக்கு போக சொல்லிருக்காரு. ஆண்டவர் சொல்லிதான் நான் எங்க வந்தேன்,
ஆண்டவர் சொல்லிதான் அந்த ஸ்தலத்துக்கு விரோதமா ஆண்டவர் போன சொன்னாரு வந்த இப்படி பேசுற யாருக்கு விரோதமா எசேக்கியேல் விரோதமா பேச சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் யாருக்கு சனகேமே சொல்லி இருக்க. ஆனா அங்க இருக்கவெல்லாம் பயங்கரமான ஆள் அவனுக்கு தெரியும் இந்த சத்தம் எந்த சத்தம் இந்த சத்தம் அவனே சொல்றான் ஒரு முக்கியமான அவன் சொல்றான் தங்கள் நீரை குடிக்கவோ தங்கள் மனத்தமும் தின்ன சொன்னாலும் தின்னக்கூடிய அளவுக்கு நீங்க எசேக்கியேல் அவனை நம்ப வச்சிருக்கிறான் அப்படின்னு இந்த ஜனங்களுக்கு எசேக்கியேலின் சத்தமும் கேட்குது சனகேமே சத்தமும் கேட்குது கர்த்தரே சொன்னாங்கன்னு சொன்னா கூட அசைய கூட இல்லை பாருங்க ஏன் அவருக்கு தெரியும் இந்த சத்தம் எங்கிருந்து வர்ற சத்தம் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிற சத்தம் ஏசாயா 38 வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 18-19 வாசிக்கலாம் நினைக்கிறேன் இல்லையா 1 ராஜாக்கள் 18 இருக்குது ஏசாயா 38-37 இந்த சம்பவத்தை சொல்றது இந்த சம்பவத்தை 18-25 பாருங்க இப்போது கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் விரோதமாய் போய் இத அழித்து போடு என்று சனகரிப்பு கட்ட சொன்னான் 36 இருக்கிற பாருங்க 36 இருக்கு பாருங்க 36:10 விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னார் கர்த்தர் தான் அனுப்புறன்னு சொன்னா கூட அந்த ஜனங்க ஒரே ஒரு ஆள் கூட அவனுக்கு மறு உத்தரவே கொடுக்கல பாருங்க அவனுக்கு மறுபத்திரம் கொடுக்க வேண்டாம் என்று எசேக்கியேல் ராஜா அவனுக்கு சொல்லி இருந்தான் பைபிள் சொல்லு ஆனாலும் ஜனங்கள் ஒரு வார்த்தையின் பிரதியுத்தரமோ சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள் அவனுக்கு மறுபத்திரம் கொடுக்க வேண்டாம் என்று பேசாமல் அவன் செயல்டைட்ட பாருங்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டான் பேசாதீங்கன்னு சொன்னார் யார் சொன்னது பேசக்கூடாது அது என்ன பேசணும் அப்ப அவங்க மட்டும் பேசலாம் நான் பேசக்கூடாதா நான் ஏன் பேசக்கூடாது இல்ல என்ன தப்பு இருக்கு இல்ல என்ன குறை இருக்கு 100 வார்த்தை பேச வேணாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டா 100 வார்த்தையை பேசுறேன் இல்லையா இது யார் தாடு இது நம்ம என்ன செய்யும் பேச வேணாம் அப்பதான் பேசும் இல்லையா ஆனா அந்த ஆடு சரியான ஆடு பேச வேணாம்னு சொன்ன பத்தியா மூஞ்சி கூட கர்த்தரே சொன்னீங்களா நினைவேக்கு போன அப்ப எங்க போக கூடாது தர்சீஸ்க்கு போக கூடாது அர்த்தம் இங்க போனா அங்க போக வேணாம் அர்த்தம் இல்லையா அங்க போக வேணா போக விருப்பியா சரி இத செய்யாதன்னு சொல்ற இத செய்யலன்னு அர்த்தம் இத செய்யாதன்னா இல்லையா யார் கிட்ட தான் பேசணும் நினைவே கிட்ட மக்கள் கிட்ட தான் பேசணுமே தவிர தர்சீஸ் என்ன செய்யணும் நீ பேசக்கலாம் செய்யலாம் இவர் அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டார் என்ன ஆயிட்டாரு எங்க போக கூடாதுன்னாரோ அங்க போறாரு எதை செய்ய கூடாதுன்னாரோ அத செய்யறார் வெளியே என்ன அடுத்த வசனம் அஞ்சாம் வசனம் அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவன் வசனம் செயல்படுகிறியா கட்ட சமுத்திரத்தின் மேல் பிசாசு க
இல்லையா? அன்னைக்கு அழகிற காத்து திரும்ப என்னைக்கு வராது. இந்த காத்த பார்த்தா ஒரே ஒரு பார்வை தான், அது நான் இது பண்ண பக்கமே வரமாட்டேன்னு போயிடுச்சு. எது கடலை பார்த்தாலே நான் இப்ப ஒண்ணு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. போயிடுச்சா? அது கடலும் பொங்கல காத்தும் அப்படி திரும்பி பார்த்தா இப்ப அனுப்புறதே யாரு? இப்ப யார் அடக்கிறது? நம்ம என்ன நினைக்கிறோம்னா வருகிற பிரச்சனை போற பிசாசு தான் கொண்டு வந்துச்சு, பிசாசு தான் கொண்டு வந்துச்சு, பிசாசு தான் கொண்டு வந்துச்சு. நோனா, பிசாசு கொண்டு வர பிரச்சனையும் இருக்குது, கர்த்தர் அனுமதிக்கிற பிரச்சனையும் இருக்குது. இந்த பிரச்சனையை அனுபவிச்சாரு அவர் நடத்தினாரு, அவர் நடத்துகிற பாதையில நீ பயணிக்கல, உனக்குன்னு ஒரு பாதையை வகுத்துன்னு அதுல போயிட்டு இருக்கிற. என்ன வரும் தெரியுமா? காத்தும் வரும், கடலும் வரும், கப்பலும் வந்துச்சு. கடைசி பார்த்தா அடுத்த முக்கியமான வார்த்தை, முக்கியமா கவனிங்க. அடுத்த நாள் எதனால அந்த காத்து அந்த கடல் பொங்கலதுனால கடலிலே கப்பலே உடஞ்சி போகிற அளவுக்கான பிரச்சனை வந்துச்சு உண்டாயிட்டு. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவன் நோக்கி வேண்டுதல் செய்து வாரத்தை லேசாக்கும்படி பிரச்சனையை குறைக்கலாம்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டான். பிரச்சனையை குறைக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இந்த பிரச்சனை குறைச்சிக்கலாம், இந்த பிரச்சனை குறைச்சிடலாம்னு என்னென்னமோ செஞ்சு பார்த்தான். நடந்தது என்ன தெரியுமா? பிரச்சனை குறைஞ்சப்பாடு இல்லை, இழப்புகள் தான் அதிகம். பிரச்சனை மறந்து போது பிரச்சனையை மாத்துறதுக்கு பிரச்சனையை குறைக்கிறது முயற்சினால இழப்புகள் அதிகமா பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கா? ஏன் பிரச்சனை அதிகமாச்சு? இந்த பிரச்சனை தூக்கி அங்க போட்டா ஏதோ இன்னொரு பிரச்சனை கிளம்புது இல்லையா? இவன் சரக்கு தூக்க போட்டான், கடல்ல போட்டான் இல்லையா? மேலக்கடலுக்கு உள்ள வச்சான், உள்ள கத்தைக்க போட்டப்போ கடல போட்டாங்க. இப்ப இப்படி யார் கொடுக்கறது? இப்படி சொல்றேன், நீங்க தப்பா பேசி சொல்ல சொல்றேன். இங்க வாங்கி இங்க பண்றோம், இங்க வாங்கி இங்க பண்றோம், இங்க என்ன பண்ணுவ? இந்த பிரச்சனை சால்வ் பண்ண இங்க பிரச்சனை பண்ற, இதை சால்வ் பண்ண இதை பண்ற, அப்ப இதுக்கு என்ன பண்ணுவ? ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு நம்ம யோசிச்சு பாத்தியா? ஏன் ப்ராப்ளம் போய் சர்ச்சைக்கு போறோம், ஜோம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், கரெக்டா இருக்கிறோம், ஏன் ப்ராப்ளம்? கத்த தீர்க்கமா சொல்றா பாதைய மாத்திட்டேன், பாதையை மாத்திட்டேன். நான் விதிச்ச பாதை உனக்கு வேற, நீ தெரிந்து கொண்டு பயணிக்கிற பாதை வேற. கத்த அந்த தீர்க்கமா சொல்ற உன் பிராபலத்துக்கு காரணமே நீ பாதையை மாற்றிக்கொண்டது என்று கர்த்தர் யாருக்கும் தீர்க்கமா சொன்னார். படி தெரியாது கர்த்தர் சொன்ன, நேத்து எடுக்க சொன்னது, இன்னைக்கு சொல்ற, நேத்து எடுக்க சொன்னது, பாதையை மாற்றிட்டாங்கன்றத மட்டும் சொல்லிட்டு. உன் பிராபலத்துக்கு காரணமே நீ போயிருக்கிற பாதை, கர்த்தர் உனக்கு நியமிச்ச பாதை இல்லை. நீ போற பாதை கப்பல் ஏற வரைக்கும் பிரச்சனை இல்லை, கப்பல்ல காசு கொடுத்து டிக்கெட் வாங்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு? கப்பல் பயணம் எப்ப ஆரம்பிச்சிச்சோ என அவருக்கு தெரியும். இங்க மேல தக்க திரும்பிடும் இல்ல, உனக்கு திரும்ப கூட விடக்கூடாது நினைச்சிருக்கிறேன். கல்ல கரையில என்ன பண்ணிருப்ப? எங்க பிச்சுட்டு பண்ணல அவர் பார்த்தா இல்ல இல்ல உனக்கு எங்க கூட சிக்க வைக்க தெரியுமா? நடுக்கடலுக்கு போற வரைக்கும் அமைதியா இருந்தாரு. இப்ப நடுக்கடல் போன பிறகுதான் என்னாச்சு? கப்பல் இந்த பக்கமும் வர முடியல, கப்பல் அந்த பக்கமும் போக முடியல, கப்பல் கிழக்கவும் போக முடியல, கப்பல் மேற்கையும் போக முடியல, அது முன்னாடியும் போக முடியல, அது பின்னாடி வழியை பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்பவாவது நீ உணர வேண்டும் கத்த விரும்புறா, இன்னைக்கும் நீ உணரம்னா கத்தான் உன் பிராபலத்துக்கு காரணமே நான் நியமித்த பாதையை பயணிக்கல, உனக்கென்று ஒரு பாதையை பயணிச்ச, இந்த பயணத்துல நான் உன் கூட இல்லைன்னு கர்த்த தீர்க்கமா சொல்றேன். நீ ஒரு பாதையை வகுத்துட்டு, நீ ஒரு பாதையை செலக்ட் பண்ணிட்டு அந்த பாதையை பயணிக்கிறதுனால
உன் விருப்பமான பாதை எல்லாம் நான் கூட வரலன்றத கத்த தீர்க்கமா சொல்றேன். ஒண்ணு பணம் ஒண்ணு, ஒண்ணு பணம் ஒண்ணு, ஒண்ணு பணம் ஒண்ணு, எத்தனை பிராப்த சால்வாக என்ன செய்ய அவன் பாக்குறான், வேண்டி ஜோமணி பாக்குறான், என்ன செய்யல, என்ன ஜோமனாங்களா, என்ன ஜோமனாங்களா, ஜோமனா நடந்துச்சா? அப்போ எல்லா பிரச்சனையும் ஜெபத்துல சால்வ் ஆகாது, எல்லா பிரச்சனையும் ஜெபத்துல சால்வ் ஆகாது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17:10 கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? எரேமியா 17:10 கொஞ்சம் சேர்ந்து படிக்கலாமா? எரேமியா 17:10 கொஞ்சம் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து, கர்த்தராகிய நானே நிறுத்தி படிங்க, கொஞ்சம் பொறுமையா படிங்க, நிதானமா படிங்க, வெளிக்கிட்டு படிங்க. 17:10 ஒவ்வொருவனுக்கும் அவனவன் செய்கைக்கும், அவனவன் செய்கைக்கும்
கத்த கரைச்சிருவா. இன்னைக்கும் நீ அர்ப்பணிக்கிறன்னா கத்த கரைச்ச கத்து கஷ்டம் கத்த சொல்ற. இப்ப அவன் எந்த பிரச்சனைகள் அவன் நடத்துறது வேற, அவன் செய்ய சொன்னது வேற, நீ செய்யறது வேற. அவர் செய்ய வேணான்னு சொன்னது வேற, நீ செய்ய நிற்கிறது வேற. என்னைக்கு அவர் செய்ய சொல்லாத ஒண்ணே நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கு பிரச்சனைகளும் போராட்டமும் தலைக்கு மேலே. இன்னைக்கு பிரச்சனை பிரச்சனை ஜெபமணிக்கலாம் ஜெபமணிக்கலாம், நீ தலைகளும் ஜெபிச்சாலும் கதை நடக்காது. ஜெபத்து விரோதமான சொல்லுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, வேண்டாங்களா எல்லாம் வேண்டாங்க, ஒரே ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படும். எத்தனை பேர் ஜெபமானாலும் சின்ன மாற்றம் கூட ஏற்படாது. என்ன தெரியுமா, நீ மாறணும். நீ மாறாம உன் பிரச்சனை மாறாது, நீ மாறாம உன் ப்ராப்ளம் மாறாது. உன் பிரச்சனை மாறுனா முதல்ல நீ மாறு. என்ன மாறு, உன் விருப்பத்தின்படி செய்த நிறுத்திட்டு கர்த்தர் சொல்றபடி செய்ய விரும்பு. கர்த்தர் என்ன சொல்றான், இதை செய்யறாரா தைரியமா செய்யறேன், இதை செய்ய வேணான்றாரா அவ்வளவுதான், வேணான்னு சொல்லிட்டா மறு பேச்சே கிடையாது, மறு பேச்சே கிடையாது. செய்யன்னு சொல்லிட்டா அதுக்கு மறு பேச்சே கிடையாது. ஆமென் ஆமென் ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சரியா, எங்க ரெண்டாவது மகன் வேணவே வேணான்னு சொன்னது, ரெண்டாவது பிள்ளை எனக்கு ஒரே ஒரு பிள்ளை போதும் அவ்வளவுதான் எனக்கு, எதுக்கு நான் எதனால ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்றதுக்காக எனக்கு ஒரே ஒரு பிள்ளை போதும் ரெண்டாம் பிள்ளை வேணும். எத்தனையோ பேர் சொன்னாங்க, எங்க சொந்த கடன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொந்த கடன் சொன்னாங்க, யாரோ சொல்லி பார்த்தாங்க, கடைசியது தங்க பாசி போயிடுச்சு. செய்தி பாசி பிடி சொல்றான் அப்படின்னு சொல்லிடுச்சு. அது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, டேய் விடுறான் அவ்வளவுதான், விடலான்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா அது பற்றி மறு பேச்சு. ஏன்னா சொல்ல வரனா, நம்மை நடத்துகிறவர்கள் சரியான படிக்க நடத்த. பட் என்னுடைய விருப்பம் வேற, என்னுடைய விருப்பம் வேற. பட் அது தேவனுடைய விருப்பத்தை அவர் ஜெபிச்சு சொன்னாரா ஜெபிக்க ஐயாங்கிறதெல்லாம் தெரியாது. அவர் சொன்ன விடுறான்னு அவ்வளவுதான், மறு பேச்சு இல்லை. மறு அவரு அவரு வேற எதுவும் பேசுவாங்க. ஏன்னா ஊழிய கொடுப்பாங்க கிருஷ்ணகிரி சாந்தி மகன் அப்போ அப்போ மண்டபம் அப்போ ஊழிய கூட நடக்கிற இடம் கிறிஸ்தவ சாந்தி மண்டபம் கல்யாண மண்டபம் அந்த மண்டபம் தான் ஊழிய கூட நடக்கும். நான் இப்போ பைபிள் கிளாஸ் முடிச்சுட்டு ஸோ ஊழியத்தை வந்து ஆரம்பம் முடிச்சுட்டு ஊழிய கொடுப்பா இருக்க சாந்தி மகாலே போயிருக்கோம். ஒரே ஒரு சொன்னார், டேய் விடுறான் ஒன்று பண்ண பாடு விடுறான், ஒரே ஒரு சொன்னான் மறு பேச்சே கிடையாது. ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார் எனக்கு தெரியல. அவர் சொன்னார் எனக்கு ஆசோகம் மாறல, எனக்கு பிரச்சனை தளபதியா இல்லை, எனக்கு போராட்டமா இல்லை, எனக்கு நெருக்கடிகள் இல்லை. ஏன்னு சொல்றேன்னா, கர்த்தரை நடத்துகிற பாதையை மட்டும் நம்ம நடந்துட்டோம்னாக்க அந்த பிரச்சனை என்ன, அந்த வழி நேர்க்காது, ஒரு சின்ன பிரச்சனை கூட இருக்கா, ஒரு சின்ன நெருடல் கூட இருக்கா, ஒரு சின்ன பாதிப்பு கூட இருக்காது. ஏன் தெரியுமா, கர்த்தரை நடத்திட்டாங்க. கர்த்தர் நடத்தாம எனக்கு விருப்பம், எனக்கு ஆசை, எனக்கு நோக்கம், எனக்கு இப்படிதான் நல்லா இருக்கும், எனக்கு அப்படிதான் நல்லா இருக்கும். உனக்கு ஆசை கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவார, உனக்கு ஆசை கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவார. கர்த்தர் நடத்தாத ஒரு பகுதியை நான் நடக்க ஆரம்பிச்சுன்னா வருகிற பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்னா, ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், என்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டான், என்னை திருப்ப முயற்சி பண்ண ஒழிய என்னை கர்த்தர் காப்பாற்ற முயற்சி பண்ண மாட்டான். உன்னை திருப்ப நீ முயற்சிக்கிறான், இன்னைக்கு திருப்பிட்டேன்னா கர்த்தர் அந்த பிரச்சனை வெளியில கொண்டு கர்த்தர் இத்தனை செகண்ட் போதும். உன் பிரச்சனை கர்த்தர் மணி ஒரு செகண்ட், ஆனா மாத்தல மாத்த மாட்டான். ஏன் மாட்டா, நீ பாதைக்கு வராத வரைக்கும் சரியான பாதையில பயணிக்க அர்ப்பணிக்காத வரைக்கும் உன் பிரச்சனை நீ ஆயிரம் ஜோமனாலும் சரி உன் பிரச்சனை கர்த்தர் மாத்த மாட்டார் என்றது இந்த வேதத்தின் சத்தியம். இந்த வேதத்தை நம்ம தான் யோனா எவ்வளவோ ஜோமணி பார்த்தாங்க, கப்படம் அத்தனை பேர் ஜோமணி பார்த்தாங்க, யார் யாரையும் கூட ஜோமணி பார்த்தாங்க, யார் ஜோனை பதில் கொடுப்பேன், யாரு கட்ட தானே அனுமதிச்சு அவர் தானே அவன் சொல்றான் சைலண்டா போப்பா சைலண்டா போய் வேலையை பார் அனுமதிச்சு நான் திபத்து பவுல் சொல்லுவா அவ்வளவு சீக்கிரமா யார் என்ன பண்ணாத கையை வச்சிடாத. ஏன் தெரியுமா, சில பட்சம் நான் அனுமதிச்சிருப்பேன், நீ கையை வச்சுனா அந்த கோபாக்கன ஓமான திருப்பி ஒருவன் வேணும் சீக்கிரமா கைய வைக்காத, மற்றவருடைய பெய்யும் பாவத்துக்கு ஏன் சொல்றாரு, நான் அனுமதிச்சிருப்பேன்
நீ இப்ப கைவிட்டு குறிக்க வந்தனா அந்த தேவ கோபம் உன்மேலதான். சில பிள்ளை பார்த்தா புதி பேசுறதுக்கு ஆசை இருக்கும், கத்த ஸ்டாப் பண்ணுவார். அமைதியா நான் அனுமதிச்சிருக்கேன், அமைதியா எனக்கு குறுக்க வரையானப்பா, எனக்குப்பா எனக்கு குறுக்க வரையாட்டி, எனக்கு குறுக்க நீ வரையா. ஏன் சொல்ல வரேன்னா, கத்த நடத்துகிற பாதை வித்தியாசமான பாதை. நடத்த சொல்றதுக்கு நேரம் என்ன, கத்த முடிக்கிறேன். கத்த நடத்தாத பாதையில தயவு செய்து நடக்காதீங்க. கத்த நடத்தாத பாதை தயவு செய்து நடக்காதீங்க. அந்த பாதைக்கு அனுமதிக்கிறாரா? ஜோம் எந்த கனிம இருக்கும் அன்பரே, இந்த பாதை நீங்க அனுமதிக்கிறீங்களா? இதை நீங்க செய்ய வைக்கிறீங்களா? நீங்க செய்யறதா இருந்தா நான் செய்ய வைக்கிறேன். நீங்க அனுமதிக்கிறது இருந்தா நான் செய்யறேன், இல்லையா அது எத்தனை பெரிய நன்மை கண்டிப்பா சரி, எனக்கு வேணவே வேண்டாம் சாமி. அது என்ன வேணும் தூக்கி குப்பிட போட்டு, எனக்கு வேணவே வேண்டாம். நீங்க அனுமதிக்கிறது மட்டும்தான் என் கைக்கு வரணும். நீங்க நடத்தினா மட்டும்தான் நடக்கணும். நீங்க நடத்தாத ஒண்ண நான் என்ன செய்ய விரும்புறேன், நடக்க விரும்பலப்பான்னு சொல்லி எனக்கு அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டமணி இருப்பேன்னா, உன்னையும் நீ கத்த நடத்து, கத்த கரை சேர்த்து, உன்னை குறைவில்லாம நடத்த கத்த விரும்பலாம். இப்ப கத்த நடத்துறது வெயிட் பண்ண இந்த ஆடுகளோடு கூட கத்த இருந்தா ரெண்டாசனம் சொல்றது சங்கீதம் 22 முடிக்கிறேன், சங்கீதம் 22 முடிக்கிறேன். கத்தரை வெயிட் பண்ண முதல்ல சொல்லிட்டாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் ஆண்டையில் கொண்டு போய் விடுக்கிறார். இந்த புல்லுள்ள மேய்க்கிறத எப்படி தெரியுமா, பசுமையான புல்வெளியில் படுக்க செய்பவரே, நடத்தி செல்பவரே. உள்ள மேய்க்கலாம், படுக்க வைக்க முடியாது. எப்ப படுக்க தெரியுமா, இப்ப குப்பை நல்லா மழை பெய்ய தெரியா, இப்ப இந்த மாடுகளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பச்சை பிள்ளை நல்ல பச்சையாக மேய்ஞ்சிடும். பச்சை பிள்ளை எவ்வளவு அழகான பழத்தை கொண்டு போட்டாலும் அப்படி அந்த அந்த கொனைய மட்டும் கடிச்சிட்டு அதை கீழே குட்டோடி மேல போட்டு படுத்துருக்கும். ஆத்திரமா கூட ஆத்திரம் வரும், எவ்வளோ புல்லு நல்ல புல்லு எங்கெந்தோ பண்ண அறுத்து போட்ட அந்த மாதிரி என்ன செய்யுது, இதே புள்ள மே மாசம் கண்ணுல காட்டினா போதும், ஒரே சின்ன துரும்பப்படக்கூடாது, மொத்தத்தையும் காலி பண்ணிடும். ஆனா இந்த 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 மே மாசம் போட்டு ஜூன் ஜூலை போட்டு ஆக செப்டம்பர் பார்த்தா அந்த அந்த புள்ளுக்கு மேல அப்படியே அது மேய்ஞ்சி அது படுத்து அது சாணி போட்டு அது எல்லாம் அப்படியே படுத்து கிடக்கும். மேய்க்கிறவனுக்கு ஆத்திரமா கூட ஆத்திரம் வரும், எவ்வளவு இந்த மாட்டுக்கு நெம்பு, எவ்வளவு மாட்டுக்கு திமுரு, எப்படி மேய்ச்சி இருக்குது, எவ்வளவு கஷ்டப்படுத்தணும் மேய்ச்சின போட்டா. அதுக்கு என்னது, பச்சையே மேய்ஞ்சி 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 என்ன ஆகி போச்சுப்போம், சளிச்சு போயிடுச்சு. அதனால எப்படி படுத்துனா, அந்த பச்சை புள்ளுக்கு மேல படுத்து கிடக்குது. பச்சை புள்ள மேய தரிசி படுக்க வைக்க முடியாது. எப்ப படுக்க வைக்க தெரியுமா, தனக்கு மிஞ்சின ஆசோதம் இருக்கும் போதுதான் அது படுக்க வைக்கும். ஒண்ணுமில்லாத இடத்துல ஒரு மிஞ்சின ஆசோதம், உன் தேவைக்கு மிஞ்சின ஆசோதத்தை உன் கையில கட்ட கொடுக்கணும்னு விரும்புறது. அது ஒரே வழிதான், என்ன வழி, பாதைக்கு வந்து கண்டு விடுவோம். நேரம் 2 நிமிஷம் முடிக்கிறேன், கண்ணீர் போடுவோம். கத்த நடத்துகிற பாதை எப்படி இருக்க சொல்றது, டைம் இல்லை, கத்த சித்தமான கத்த அனுமதிச்சான். அடுத்த பாதை சொல்லி அடுத்த பாதைக்கு நேரம் நான் கடந்து போக விரும்புறேன். பத்தாவது காசு வந்து கிட்டோம், உன் தேவைக்கு மிஞ்சி உன் கையில கொடுக்கணும் கத்த விரும்புறா. அது அப்படி எப்படி எப்படி ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து தெகிட்டி போயிடுவோம், அந்த மாதிரி உன் கையில ஆசுவதை கொடுத்து கொடுத்து சலிச்சு போகிற அளவுக்கு, உனக்கு தெகிட்டி போகிற அளவுக்கு என்ன சொல்றீங்களோ அப்படி மட்டுமே செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி அந்த சரியான அர்ப்பணிப்பு வந்தா தெவிட்டு போகும் ஆசீர்வாதத்தை உன் கையில கொடுத்து ஆசீர்வதிக்க பரிசுத்த பிதாவே கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். மகிமையுள்ள கரத்துல என்னை ஒப்புப்படுத்து உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல அந்த மிகு குறைவு, இழப்புனா இழப்பு, நஷ்டம்னா நஷ்டம், இருந்ததெல்லாம் போயிடுச்சு, கடைசி கப்பலே போயிடும் போறதுக்கு, கடைசி கப்பலே போயிடும் போறதுக்கு, கப்பலது எல்லாம் போயிடுச்சு, உன் கையில போடுறது எல்லாம் இழந்து போய் நிக்கிற கடைசி கப்பலே போயிடும் போறதுக்கு அந்த எல்லைக்கு வந்திருக்கிறேன். கத்தனைக்கு சொல்றான், இன்றைக்காவது நான் நடத்துகிற பாதைக்கு நீ வந்துருவியா, நான் நடத்துகிற விதமா நீ நடப்பியா,
நான் நடத்துகிற விதமா நீ நடந்தனதான் நான் உன் கூட இருக்க முடியும். என் உன் கூட நான் இருந்தாதான் நான் குறைவில்லாம மட்டுமல்ல தெவிட்டு போகிற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ தெவிட்டு போகிற அளவுக்கு உன் ஆசீர்வதிக்க அது கர்த்தருடைய விருப்பமா இருக்குது. நீ தெவிட்டு போகிற அளவுக்கு நீ தெவிட்டு போகிற அளவுக்கு உன் ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புறான். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா எனக்கு அர்ப்பணிச்சது ஆண்டவர் இனி என் சுய விருப்பமா நான் எதையுமே செய்ய மாட்டேன்ப்பா. யாரோ சொல்றாங்கன்னு நான் எதையுமே செய்ய மாட்டேன், நீங்க சொன்னா மட்டும்தான் நான் செய்வேன்ப்பா. என்ன நம்பி என் ஆசீர்வதிங்க. அன்னைக்கு அந்த காற்றையும் கடை அடைக்கணிங்கப்பா. என் வாழ்க்கை நீஸ்டர் அந்த கடை அடைக்க யாரால முடியல. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எல்லாரும் முடியல சாமி. தயவு செய்து இன்னைக்கு அந்த காற்றையும் கடலையும் அடக்கி கரை சேர்த்திருக்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்த பிதாவே, யாரெல்லாம் ஒரு உண்மையான அர்ப்பணிப்புக்கு நேரம் வராங்களோ, யாரெல்லாம் ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு நிற்கிறாங்களோ, அத்தனை பேரையும் பரலோகத்தை தேவன் காற்றை அடக்கி கடலையும் அடக்கி இந்த பிள்ளைகளை கரை சேர்த்திருக்கப்பான்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நிற்கிற உங்க ஊழியர்களான நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தவிக்க விடாம கரைச்சேர்த்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கப்பான்னு சொல்லி உடைய ஊழியக்காரன் மனசார வாழ்த்தை ஆசோதிக்க, மனதார வாழ்த்தை ஆசோதிக்க. அப்படி ஆசீர்வதிச்சு உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்க கரை சேர்த்த வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறேன். நடத்தும் காத்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.